நம்ம வந்து இன்னைக்கு முட்டை பூர்ஜி தான் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கலாம், கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எங்க பொண்ணு டயட்ல இருக்கனால எண்ணெய் வேணாம் சொல்லுது. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை வெங்காயம், அஞ்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், இல்லைன்னா தீஞ்சு போயிடுது. நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம். வந்து எத்தனை முட்டை ஊற்ற போகிறோம், ஆறு. ஆறையும் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது எனக்கு காலைக்கு ஒரு டிஃபன் எடுத்துக்கோ, கரெக்டாக இருக்கும். எங்கே போகிறோம், நாளைக்கு காலேஜ் லீவ் டீ. ஒரு நாளைக்கு காலேஜ் லீவ், ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோ. நீங்கள் காலை சீக்கிரமாக இருந்துச்சுன்னா காலேஜ் போகிறோன்னு அர்த்தம். 12 மணிக்கு இருந்துச்சுன்னா அது வீட்டில் இருக்கிறோன்னு அர்த்தம். 12 மணிக்கா இடையில முட்டையை நமக்கு வெங்காயத்தில் கிளறிக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்ப இந்த டைம்ல நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கொஞ்சமா போட்டுக்கலாம், ஏன்னா அதுல நான் வெங்காயத்துல போட்டிருக்கேன். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அப்பதான் கவுச்சி வாசனை இல்லாம இருக்கும். கொஞ்சமா பெப்பரும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இந்த டைம்ல கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், வெறும் மிளகாத்தூள். அது அப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். எங்க அம்மா அப்படி காரம் தள்ளி போட்டுடும். காரமே சாப்பிட்டுல நல்லாதான். ஆல்ரெடி பச்சை மிளகாவும் இருக்கு, இது வேற 2 ஸ்பூன் வேறு மிளகாத்தூள். அப்புறம் முட்டை இருக்குது, பன்னீர் கொஞ்சம் இருக்குது. இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பன்னீர் வந்து வீட்டில் ரெடி பண்ண பன்னீர் இருக்கு. இது வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இது இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து முட்டை பூர்ஜி பண்ணுறதுனால பன்னீர் அது கூட சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம முட்டையை அடித்து வச்சுருக்கத இது மேலே ஊற்றிடலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம அதை அப்படியே பரட்டி விட்டுற போகிறோம். இப்போ நம்ம இது குத்தி விட்டுக்கலாம். அதாவது பீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ரொம்ப கிளறினாலும் நமக்கு வந்து இந்த பொடி மாஸ் அந்த மாதிரி ஆகிடும். லைட்டாக இதுமாதிரி போட்டிங்க அப்படின்னா பீஸ் பீஸாக இருக்கும். அவ்வளோதான். முட்டை பூர்ஜி, முட்டை பூர்ஜி, ஆ முட்டை பூர்ஜி ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தி தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ
வந்து முட்டை பூர்ஜி ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம். நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக 15 இல்லை 20 லைக்கு வரும். இப்போ ஆனால் 100-200 பேர் பார்க்குறாங்க, லைக்கு 4 நானும் எங்கள் பொண்ணு எங்கள் மாப்பிள்ளை தான் பண்ணுறாங்க. எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பை பாய். பை பாய்.